அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் டெஸ்ட் நடத்தலாமா அல்லது டூ டேஸ்க்கு ஒன் டைம் ஆப்ஷனோட லைவ் டெஸ்ட் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய மொத்த கமெண்ட்டும் சரி, இல்லை நான் சில விஷயங்கள் யோசித்ததும் சரி, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, கண்டினியூவாக டெய்லியுமே உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டு இருக்க போகுது. அது வித்தவுட் ஆப்ஷனில் தான் இருக்க போகுது. ஏன்னா வித் ஆப்ஷனோட கேட்கும்போது 20 questions மட்டும்தான் நான் எடுக்கிறேன். அந்த கொஸ்டின் எடுக்கிறதுக்கு நான் டைப் அடித்து 4 options வச்சு அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் ஒரு ஒரு பாடத்தில் இருக்கிற 100 information என்னால் கேட்க முடியாமல் போயிடுது. அதே வித்தவுட் ஆப்ஷன்ஸ்னால் நான் எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டுருவேன். அதில் இருக்கிற நிறையா விஷயங்கள் இருக்கும். ஒரு லாஜிக்காக கூட கொஸ்டின் கேட்பேன். அப்போ அதில் இருக்கிற விஷயங்களை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஒருவேளை தப்பு பண்ணால் கூட, இது இப்படி தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி இப்போ பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி 2 days 1 time அப்படிங்கிற போது சில கமிட்மெண்ட்டில் இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக டெய்லியுமே வச்சிடலாம் லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது. டைம் வந்து பொறுத்தளவுக்கு 9:00 செட் பண்ணிக்கலாம். ஏன்னா 8 மணிக்கு போன தடவை லைவ் டெஸ்ட்டு March to April நடத்தும்போது 8 மணிக்கு சாப்பிடாமல் வந்து டெஸ்ட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தீங்க. அந்த தவறை செய்யவே வேணாம். ஸோ நல்லா படிச்சிருந்து 9:00 கிட்ட கரெக்டாக வந்துருங்க. டெய்லியும் 9:00. ஸோ இன்னையிலேருந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் கார்த்திகை தீப திருநாளில். ஸோ நாளைக்கு மண்டே. ஸோ மண்டேலேருந்து டெய்லியும் என்ன லெசன்ஸ் அப்படிங்கிறது ஷெட்யூல் போட்டு கொடுத்துறேன். ஆக்சுவலாக ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துறேன். தயவுசெய்து அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்காங்க. அது இப்போ ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ண Group 4 batch இருக்கட்டும், அல்லது நான் பண்ணிகிட்டு இருக்கிற பேட்சாக இருக்கட்டும், அல்லது வரக்கூடிய Group 1 exam இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சமநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஷெட்யூலாக இருக்கும் அந்த ஷெட்யூல். ஸோ ஒன்லி வீக்லி ஷெட்யூலாக தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு என்ன பாடமோ அதை மட்டும்தான் ஷெட்யூலாக கொடுப்போம். அது போக மார்னிங் ஒரு ரிமைண்டரும் கொடுத்துருவோம். அந்த பாடம் இன்றைக்கான டெஸ்ட்டு தான் அப்படிங்கிறத ரிமைண்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க, ரைட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதான், டெய்லியும் லைவ் டெஸ்ட்டு கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது சூழ்நிலை உங்களால் லைவ் வர முடியலன்னா என்ன சார் செய்வீங்கன்னா, லைவ் என்னால் வர முடியலன்னா நான் காலையிலேயோ எந்த டைமோ அனௌன்ஸ் பண்ணிடுறேன், என்னால் லைவ் வர முடியல இன்னைக்கு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். பட் அது அதிகபட்சம் கிடையாது. ஸோ ஒருவேளை லைவ் வர முடியலனா கூட முத நாளே என்ன பண்ணிடுவேன், வீடியோ தேவையான எடுத்து வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்டுருவேன். ஏன்னா நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா விஷயங்கள் கேட்பேன். இப்போ மூலாயரில் எடுத்துக்காங்க, அண்டு கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்காங்க, இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்காங்க, ஜியாகிரபியில் தமிழ்நாடு மாநில புயல் எடுத்துக்காங்க, எந்த பாடம் எடுத்தாலும் சரி உள்ள மைனூட்டாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன். நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண அந்த மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். இடையில இம்பார்ட்டன்ட் நீங்கள் தப்பு பண்ணும்போது அது ஷார்ட்கட்டுன்னு சொல்லி சரி பண்ணிடலாம். அப்போ ஒரு 100 questions கேட்கும்போது அந்த 100 பாடத்தை டிஸ்கஸ் பண்ண மணிக்கு சமம், ரைட்டா உங்களுக்கு. ஸோ லைவ் இவ்வளோ நேரம் தான் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதிகபட்சம் லைவ் அரை மணி நேரம், 30 minutes ஆர் 40 minutes கிட்டே இருக்கும். 9:00. ஸோ ரெடி ஆகிக்காங்க. இது டெய்லி லைவ் டெஸ்ட் நடக்க போது இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். ஸோ Group 1 exam கிளியர் பண்ணுறதுக்கும் வரக்கூடிய Group 4 exam வேற Group 2 exam எந்த லெசன்ஸ் எந்த எக்ஸாம்ஸுக்கும் இந்த GK கண்டிப்பாக நம்ம முடிச்சே ஆகிறோம். சார் தமிழா GK வா நீங்கள் சொல்கிற லைவ் டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GK மட்டும்தான் லைவ் டெஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி March, April, May 3 months ஃபுல்லாக படிக்க வச்சதை இந்த December 1 month திரும்ப நம்ம ரீஷெட்யூலிங் பண்ணி ஒரு நாளைக்கு 2 படம் கூட வரும். குட்டி பாடம் பெரிய படம் கூட வரும். ஒரு நாளைக்கு 1 பாடம் மட்டும் கூட வரும், ரைட்டா சார். ரொம்ப பாடனா இருக்கும் சார் அப்படின்னா பயப்பட வேணாம். ஒருவேளை படிக்காம வந்தா கூட என்ன க்வெஸ்சன் கேட்கிறேன் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத கூட தயவு செய்து அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்றது மூலமா உண்மையாவே வர January 1 ஹாப்பி நியூ இயரை சூப்பரா கொண்டாடுறோம், ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ. நல்ல நாள், நல்ல விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல ஒத்துழைப்பு நீங்க சூப்பரா கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஃபுல் எஃபோர்ட்டை நீங்க கண்டிப்பா கண்ணில் நேரில் நீங்க பாப்பீங்க, ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ.